அங்கு கலவரம் வரும் என்று கணித்தது யார்? அதுவரை நடந்த போராட்டத்தில், 2 மாதமாக நடந்த போராட்டத்தில் எந்த கலவரமும் நடக்கல, எந்த சிறு அசம்பாவிதங்களும் இடையூறும் இல்லை, சட்டம் ஒழுங்குக்கு அல்லது மக்களுக்கு இடையூறு எதுவுமே இல்லை. ஆனால் எந்த தலைவரோ கொடியோ இல்லாது மக்களாகவே தன்னெழுச்சியாக வந்து மனு கொடுக்க வந்த இடத்துல இங்கே கலவரம் வரும் என்று கணித்தது யார்? ஏற்கனவே துப்பாக்கி ஏந்திய காவலர்களை அங்கே நிறுத்தியது யார்? இங்கே கலவரம் வரும் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே கலவரம் வந்தா கூட, கலவரம் வந்தா தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், அதான் மரபு, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி களைச்சு விடலாம், அதிகபட்சமா தடியடி நடத்தி கூட களைச்சு விடலாம். ஆனால் எடுத்த உடனே துப்பாக்கி சூடு யாரு உத்தரவு கொடுத்தது, சுட அனுமதி கொடுத்தது யார்? அதுவும் பெரிய வாகனத்தில் ஏறி நின்று குறிபார்த்து, இது காலு கீழே சொல்லலாம் இல்லை அங்கே நிற்கும்போது பக்கத்தில் சுடலாம், ஓடுவாங்க பயந்து, இல்லை வேற பக்கம் வேற திசையில் சுட்டா அந்த சத்தத்தில் மக்கள் களைஞ்சு ஓடுவாங்க, அதை விட்டுட்டு நேரடியாக தொண்டைக்குழி இங்கே குறி, நெஞ்சில் குறி, அப்பெல்லாம் இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இதுக்கு யார் உத்தரவிட்டது? அன்றைய முதல்வர்கிட்ட கேட்டால் எனக்கே தெரியாது, செய்தியில் தான் பார்க்குறேன். அப்படின்னா யார் யார் இதை முடிவு பண்ணி சுட்டது? ஒரு முதலாளிக்கு, லண்டனில் இருக்க அனில் அகர்வால் தானே அந்த முதலாளிக்கு, ஏ தாமரம் தட்டுப்பாடு, தாமிர தட்டுப்பாடை பேசுகிற, தண்ணீர் தட்டுப்பாடை பற்றி பேச மறுக்கிற, தாமரம் இல்லைன்னா நாங்கள் செத்து போயிடுவோமா? அது விஷயந்திரத்தை எப்படி இயக்குவீங்கன்னு, விஷயந்திரத்தை வச்சு தண்ணி இறைக்கிறது, தண்ணி இருக்கணும்ல பூமிக்கு, இல்லை அதுக்கு பேச்சு கிடையாது. இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி திறக்க அனுமதிச்சது இவங்க, நிலம் எடுத்து கொடுத்தது இவங்க, மறுபடியும் எங்கே பிரச்சனை வருது? அந்த ஸ்டெர்லைட்டால் விரிவாக்கத்துக்கு நிலத்தை எடுக்கும்போது தான் பிரச்சனையே வருது. மறுபடியும் 1000கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு கையகப்படுத்த போகும்போது தான், அந்த ஆலையை விரிவாக்கம் செய்யும் போது தான் பிரச்சனை வருது. சுட்டு கொன்னுட்டு அம்மா அருணா ஜெகதீசனா, அது அருணா ஜெகதீசன், ஆமாம், ஒரு நீதிபதி மேலே கமிஷன், என்ன எல்லாம் மணிக்கணக்காக விசாரித்தாங்க. அங்கே தீவிரவாதி உள்ளே புகுந்துட்டான், சமூக விரோதி உள்ளே வந்துட்டான்னு சொன்னால் ரஜினிக்கு அந்த விசாரிப்பீங்களான்னு கேட்டேன். நான் விசாரிக்க மாட்டோம், நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? இல்லை விசாரிங்க, என்ன விசாரிக்கவே இல்லை. இதுவரைக்கும் என்ன வந்திருக்கு, என்ன அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு? கடந்த அரசை விடுங்க, இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? யார் உத்தரவின் பேரில் சுட்டீர்கள் விசாரணை இருக்குதா, இல்லை சுட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை இருக்குதா, என்ன இருக்குது? நாங்கள் உயிர்களை இழந்தது இழந்தது தான், அந்த 15 பேர் குடும்பமும் பாலானது பாலானது. இப்போ என்ன கொடுமைன்னா, அந்த இறந்து போன பிள்ளைகளுக்கு வணக்கம் செலுத்துறதுக்கு நாங்கள் அங்கே கூடுவோம்ல, அதுக்கு அனுமதி இல்லை, தடை. எப்படிப்பட்ட அரசுகள் பாருங்க. ஆனாலும் இவர்கள் இந்த ஸ்டெர்லைட் காலை எதிராக நாங்கள் போராடுவோம், திறக்க விட மாட்டோம், மூடிடுவோம் நிரந்தரமானு பேசுவாங்க. அதுக்காக போராடி சத்தவனுக்கு ஒரு பூ வைக்கிறதுக்கு ஒரு வணக்கம் செலுத்துறதுக்கு அங்கே அனுமதினா இல்லை. இது ஆனால் நாம